வணக்கம். இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு முதல் பின்னர் வந்தவர்கள் அருணாச்சல் பிரதேசத்திற்கு செல்வதற்கு தயக்கம் காட்டியிருந்தார்கள். யாரும் அங்கு சென்றதே இல்லை என்று நாம் கூறவில்லை. இந்திய பிரதமர்கள் அருணாச்சல் பிரதேசத்திற்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் சீனா அதற்கு எதிராக பேசி அறிக்கைகளை வெளியிட்டு வந்துள்ளது. 1959 ஜவஹர்லால் நேருவும் 72 84 இந்திரா காந்தியும் சென்றுள்ளார்கள். 87 ராஜீவ்காந்தி சென்றுள்ளார். 2003 அடல் பிஹாரி வாஜ்பாய் சென்றுள்ளார். 2008 11 மன்மோகன் சிங் சென்றுள்ளார். பிரதமர் மோடி 2014 15 18 மற்றும் 19 அருணாச்சல் பிரதேசத்திற்கு சென்றுள்ளார். 22 23 இப்போது 24 ஆண்டுகளிலும் சென்றுள்ளார் பிரதமர் மோடி. இந்நிலையில் இப்போது பிரதமர் அருணாச்சல் பிரதேசத்திற்கு செல்லும்போது அதற்கு எதிராக சீனாவிலிருந்து மற்றொரு அறிக்கை அல்லது எதிர்ப்பு வெளிப்பட்டுள்ளது. பிரதமரின் அருணாச்சல பிரதேச பயணம் எப்போது நடந்தாலும் அதுபோல இந்தியாவின் உயர் அதிகாரிகளோ பிரதமர் ஜனாதிபதி போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்களோ அருணாச்சல் பிரதேசத்திற்கு சென்றால் சீனாவுக்கு வியர்வை கொட்டத் தொடங்கும். உண்மையை சொன்னால் முன்பு இந்தியா சீனாவின் இதுபோன்ற வெறித்தனத்தை புறக்கணிக்கவோ அல்லது செய்தி தொடர்பாளர்களின் ஒரு அறிக்கையோடு வெற்றிவிடவோ செய்திருந்தது என்றால் இன்று சீனா வெட்கி தலைகுனியும் விதத்தில் தக்கதான விதத்தில் அதை கையாள்கிறது பாரதம். இந்திய பிரதமர் இந்தியாவின் ஒரு மாநிலத்திற்கு செல்லும்போது அது குறித்து கேள்வி எழுப்ப இந்த சீனர்கள் யார்? சீன அதிபர் ஷி ஜின்பிங் தனது அரசாங்கம் ஆக்கிரமித்து வைத்துள்ள திபெத்திற்கு செல்லும்போது இந்தியா கடுமையாக எதிர்வினையாற்ற தொடங்க வேண்டும் என்பது நமது கருத்தாகும். திபெத் விவகாரம் குறித்து இந்தியா பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சீனர்களின் அரைகுறை ஆணவத்தை அடக்க அதுவே சிறந்த வழியாகும். தாய்வானுடன் இந்தியா நல்ல உறவை மேம்படுத்த தொடங்கியுள்ள நிலையில் சீனா நல்ல சூட்டை அனுபவிக்கிறது. திபெத் விஷயம் போலவே இந்தியா கையில் எடுக்க முடிந்த மற்றொரு விஷயமாகும் ஷின்ஜியாங் பகுதி. ஷின்ஜியாங் பகுதி துருக்கிய வம்சாவளியைச் சேர்ந்த மக்கள் உள்ள ஒரு பகுதியாகும். அந்த மக்களுக்காகவும் இந்தியா மிகவும் வலுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது நமது தனிப்பட்ட கருத்தாகும். எது எப்படி இருந்தாலும் பிரதமரின் அருணாச்சல் பிரதேச பயணம் தொடர்பாக சீனாவுக்கு இந்தியா கடும் பதிலடி கொடுத்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருகிறது. மற்ற மாநிலங்களுக்கு செல்வது போலவே தலைவர்கள் அங்கும் எப்போது வேண்டுமானாலும் செல்வார்கள். இதுபோன்ற பயணங்களிலோ இந்தியாவின் வளர்ச்சி திட்டங்களிலோ சீனா தலையிடக்கூடாது என்று எச்சரித்துள்ளது பாரதம். இதுகுறித்து நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லும்படி சீனா இனி நடந்து கொள்ளக்கூடாது என்று இந்திய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் ரங்தீர் ஜெய்ஸ்வால் தெளிவாக அவர்களுக்கு புரியும் மொழியில் கூறியுள்ளார். இந்தியா சீனா எல்லையில் கட்டப்பட்டுள்ள ஷெலா சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 9 திறந்து வைத்துள்ளார். எல்லை பகுதிகளுக்கு ராணுவ வீரர்கள் செல்ல வசதியாக இந்த சுரங்கப்பாதையை இந்தியா அமைத்துள்ளது. ஒரு மூலோபாய பகுதியில் இந்தியா கட்டமைத்துள்ள இந்த சுரங்கப்பாதை உண்மையில் சீனாவிற்கு விழும் பெரும் அடி என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனால்தான் பிரதமர் நரேந்திர மோடியின் அருணாச்சல் பயணத்திற்கு சீன வெளியுறவு அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களிலும் எல்லை பகுதிகளிலும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வளர்ச்சிப் பணிகளால் சீனா மிகவும் கலக்கமடைந்துள்ளது. முந்தைய அரசுகள் எல்லையோர மாநிலங்களை ஒரு வகையில் கண்டுகொள்ளாமல் ஒதுக்கிவிட்டிருந்தன என்பதுதான் உண்மை. லடாக் வடகிழக்கு மாநிலங்களில் எல்லாம் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தினால் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தினால் அது சீனாவை ஆத்திரமடைய செய்யும் என்று கருதி அதை செய்யாமல் விட்டுவிட்டது முந்தைய அரசு. நமது முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி இந்த விஷயத்தை பற்றி மிக தெளிவாகவே நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அதாவது சீனாவை தேவையில்லாமல் சீண்ட வேண்டாம் என்று கருதித்தான் இந்தியா எல்லையில் கவனம் செலுத்தவில்லை, உட்கட்டமைப்பில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்பதை முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதுவும் காங்கிரஸ் ஆட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஏ.கே. ஆண்டனியே தெளிவாக கூறியுள்ளார். 1962 போருக்கு பிறகு 67 ஏற்பட்ட மோதல், அதன் பிறகு நடந்துள்ள பேச்சுவார்த்தைகள், அவற்றுக்கிடையில் அவ்வப்போது தள்ளுமுள்ளும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் பின்னர் இந்திரா காந்தி முதல் அதன் பிறகு வந்த அனைத்து பிரதமர்களும் சீனாவுடன் ஒரு போர் வேண்டாம் என்ற விதத்தில் சமாதானமாக இருப்போம், அதற்காக எல்லையில் எந்த டெவலப்மெண்ட்டையும் செய்ய வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்துள்ளார்கள். இதற்கிடையில் பெரும் பொருளாதார வளர்ச்சி கண்ட சீனா இயல்பாகவே இந்தியாவுடன் சண்டையிட வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டது. காரணம், எப்போதும் ஒரே மாதிரி இருக்காத நிலைமை என்பதுதான். 62 போர் நடந்து 4 பிறகு 67 இந்தியாவுடன் மோதுவதற்கு சீனா வந்தது. அப்போது சீனா சரியாக வாங்கி கட்டிக்கொண்டது, தப்பினோம் என்று ஓட்டம் பிடித்திருந்தது. எனவே இந்தியா பதிலடி கொடுக்கும் என்ற புரிதல் உள்ளது சீனாவிற்கு. மேலும் பல நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கும் என்றும் பயப்பட்டது சீனா. அதனால் சீனாவும் இந்தியாவுடன் அதிக பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் என்று தீர்மானித்துதான் உள்ளது. அதன் பிறகு இதுவரை ஒரு துப்பாக்கிச் சூடு கூட சீனா நடத்தவில்லை. அதனால்தான்
கால்வான் பள்ளத்தாக்கு மோதலில் கூட பழைய காலத்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டுதான் வந்தது சீனா. எனவே எல்லையில் இந்தியாவுடனான ஒரு போரை சீனாவும் விரும்பவில்லை. அதே நேரம் முன்பு செய்தது போல் மெல்ல மெல்ல ஊடுருவி டென்ட்களை அமைத்து அங்கேயே தங்கிவிடும் செயல் மூலம் சிறிது சிறிதாக சுரண்டலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சீனாவிற்கு. ஆனால் கால்வான் மோதலும் அதனைத் தொடர்ந்து எல்லையில் இந்திய அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைகளும் எல்லாம் சீனாவின் எண்ணங்கள் அனைத்தையும் துடைத்தெறிந்துவிட்டன. அதன் பிறகு அருணாச்சல் பிரதேசத்தில் வெறும் படையாக வந்த சீன இராணுவத்தினரை அடித்து விரட்டியது இந்திய இராணுவம். அந்த காட்சிகள் வெளிவந்து சீனாவிற்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருந்தன. அவ்வாறு அருணாச்சல் பிரதேசத்தில் ஆதிக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், சிக்கிமை கைப்பற்ற வேண்டும், சீனாவின் ஐந்து விரல் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஷி ஜின்பிங் அரசின் கனவுகள் வெறும் கனவுகளாக நிறைவேறாத ஆசையாகவே தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. நேபாள், பூட்டான், லடாக், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் ஆகிய ஐந்து பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதாகும் சீனாவின் ஐந்து விரல் கொள்கை. மாவோ முன்வைத்த அந்த யோசனையின்படி திபெத்தை உள்ளங்கையாகவும் இங்கு கூறிய ஐந்து பகுதிகளை ஐந்து விரல்களாகவும் கற்பனை செய்து சீனர்களுக்கு கற்பித்துள்ளார். அல்லது அத்தகைய ஒரு விஷமமான சிந்தனையை பரப்பியுள்ளார். மாவோவின் யோசனையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கச்சை கட்டி இறங்கியவராக தன்னைத்தானே நினைத்துக் கொண்டுள்ளார் ஷி ஜின்பிங். ஐந்து விரல் கொள்கை மட்டுமல்ல பேராசைக்கார சீனாவிடம் உள்ளது. அதோடு தாய்வானை கைப்பற்ற வேண்டும், ரஷ்யாவிடம் உள்ள பல பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட இன்னும் பல பேராசை திட்டங்களை கொண்டுள்ளது சீனா. 2000 பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அன்றைய சீன அதிபரும் இணைந்து சில உடன்பாடுகளை ஏற்படுத்தி தீர்வு காணப்பட்டது அவர்களுக்கு இடையிலான பிரச்சினைக்கு. அதனால் தற்போதைக்கு ரஷ்யாவுடன் ஒரு போரில் ஈடுபடவில்லை சீனா. ஆனால் அதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. இப்போதுள்ள ரஷ்யா சீனா உறவு சந்தர்ப்பவாத உறவுதான் என்பதில் சந்தேகமில்லை. சமீபத்தில் வெளியிட்ட ஒரு வரைபடத்தில் கூட இந்தியாவின் சில பகுதிகள் நேபாள், பூட்டான் எல்லாம் உட்படுத்தி இருந்ததோடு ரஷ்யாவின் சில பகுதிகளையும் உட்படுத்தி இருந்தது சீனா. எனவே தற்காலிகமாக ரஷ்யாவுடன் ஒரு சுமூகமான உறவை தொடர்ந்தாலும் அந்த நிலப்பரப்பை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. அவர்களை பொறுத்தவரை அந்நிய நிலப்பரப்பில் ஆசை வைப்பதை ஒரு கொள்கையாகவே கொண்டுள்ளார்கள். அந்த சீன அரசு இப்போது பாரத பிரதமர் அருணாச்சல் பிரதேசத்திற்கு பயணம் செய்வதைக் கண்டு பயப்படுகிறது. காரணம், மோடி அரசு அமைந்த பிறகு வடகிழக்கு மாநிலங்களின் உள்ளூர் கட்சிகளுடன் பாஜக கூட்டணிகளை அமைத்துள்ளது. அங்கு பிரிவினைவாத சிந்தனை கொண்டிருந்தவர்களையும் இந்திய அரசுக்கு எதிரான மனநிலையில் இருந்த ஆயுத குழுக்களையும் கூட நிராயுதர்களாக்கி முக்கிய அரசியலுக்கு கொண்டு வந்துள்ளது. அவர்களையும் உட்படுத்தியுள்ள ஆட்சி முறைக்கு அங்கு தொடக்கம் குறித்துள்ளது மோடி அரசு. அதனால்தான் வடகிழக்கு மாநிலங்களில் பாஜகவிற்கு இந்த அளவு செல்வாக்குள்ளது. மாறாக வடகிழக்கு மாநிலங்கள் மத்திய அரசிடம் முரண்பட்டால் அங்கு பிரிவினைவாதத்திற்கு வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகபட்ச ஆதாரங்களை பயன்படுத்தி அங்கு உள்நாட்டு கலவரங்களை உருவாக்க முயற்சிக்கும் சீனா. அவ்வாறு கலவரங்களை உருவாக்கிவிட்டு அதன் புகைமறைவில் நிலப்பரப்பை கைப்பற்ற முயற்சிக்கும் குள்ளநரி தேசம். மியான்மர் எல்லையிலும் சீன எல்லை பகுதிகளிலும் எல்லாம் பயங்கரவாதிகள் ஊடுருவ தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளது சீனா. அவர்களுக்கு ஏராளமான ஆயுதங்களையும் பணமும் கொடுத்து உதவுகிறது அந்நாடு. பழங்குடிகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்குள் மோதல்களை ஏற்படுத்தியும் உள்நாட்டு கலவரங்களை உருவாக்கியும் தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களில் தலைவலியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது சீனா. ஆனால் அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வலுவான அரசாங்கத்தை அமைத்து மக்களின் நம்பிக்கையை பெற்று சீனாவின் தந்திரங்களை முறியடித்துள்ளது மத்திய அரசு. மோடி அரசு அமைந்த பிறகு வடகிழக்கு மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான உறவு மேம்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவை ரத்து செய்துவிட்டு அதை இந்தியாவுடன் முழுமையாக இணைத்தது போலவே வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மக்களை இந்தியாவோடு சேர்த்து நிற்கும் விதத்தில் மாற்றியுள்ளது பாரதம். இன்று மற்ற பகுதிகளில் இருப்பவர்களை விட தீவிரமான தேசிய உணர்வுடன் செயல்படுகிறார் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மக்கள். அந்த தீவிரமான தேசிய உணர்வு இருந்தால் மட்டுமே அந்த மாநிலங்கள் இந்தியாவோடு மனதளவில் சேர்ந்து நிற்பார்கள். இந்தியாவின் பெரு நிலப்பரப்பிற்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இடையில் பங்களாதேஷ் என்ற நாடு அமைந்துள்ளது. பூட்டானும் நேபாளும் எல்லாம் அமைந்துள்ளன. அதற்கிடையில் தான் வடகிழக்கு மாநிலங்களுடனான உறவை நிலைநிறுத்துகிறது பாரதம். அதனால் சீனா அங்கு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். அதையெல்லாம் முறியடிப்பதற்காக அங்கு மிகச்சிறந்த முறையில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகிறது மோடி அரசு. சாலைகள், ரயில் அமைப்புகள், பாலங்கள், சுரங்கங்கள் என்று மிகச்சிறந்த உட்கட்டமைப்பை உருவாக்கி வருகிறது மத்திய அரசு. மக்கள் பயன்பாட்டோடு ராணுவ நகர்வுக்கு ஏற்ற விதத்தில் சீனாவுடன் ஒரு போர் தொடங்கினால் அதிவிரைவாக ராணுவத்தை எல்லைக்கு கொண்டு சேர்க்கும் விதத்திலான வசதிகளை உருவாக்கி வருகிறது மோடி அரசு. அது சீனாவிற்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் அனைத்து திட்டங்களையும் அடித்து நொறுக்கி முறியடித்துள்ளது மோடி அரசு. சிறிது சிறிதாக நிலப்பரப்பை கைப்பற்றலாம் என்ற சீனாவின் யோசனைக்கு என்றென்றைக்குமாக முடிவு கட்டிவிட்டார் மோடி. மக்களுக்கான
வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்களின் மூலம் மோடி மக்களின் மனங்களை வென்றுள்ளார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மற்ற பகுதிகளில் உள்ளதைப் போலவே வடகிழக்கு மாநிலங்களிலும் மிகுந்த மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ளார் மோடி. இவையெல்லாம் சீனாவிற்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளன. அதனால் இந்தியாவில் இப்போதைய ஆட்சி மாற வேண்டும், மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று உலகில் இன்று மிக அதிகம் விரும்புவது ஷி ஜின்பிங்கும் அவரது அரசுமாகத்தான் இருக்கும். மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கும் வரை இந்தியா வளர்ச்சியடையும் வலிமையடையும். உலகில் இந்தியா வலுவான செல்வாக்கை பெற்றிருக்கும். இந்தியாவிற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. அதனால் மோடி அருணாச்சல பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் போது சீனா கலக்கமடைவது இயல்புதான். ஆனால் சீனாவின் எந்த ஒரு நகரத்திற்கும் இந்தியா தக்க பதிலடி கொடுத்துக் கொண்டுள்ளது மோடி தலைமையில். இனி இந்தியா திபெத் விஷயத்தை கையாள வேண்டும் என்பது நமது தனிப்பட்ட கருத்தாகும். காரணம், எக்காலமும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ள அருணாச்சல பிரதேசத்திற்கு இந்திய தலைவர்கள் செல்லும் போது எதிர்ப்பு தெரிவிக்கிறது சீனா என்ற நிலையில், சுதந்திர நாடாக இருந்து சீனாவால் கைப்பற்றப்பட்டுள்ள திபெத்திற்கு சீனர்கள் வருவதை இந்தியா எதிர்க்கலாம். அது குறித்து சர்வதேச அரங்குகளில் கூட பேசலாம் என்பது நமது தனிப்பட்ட கருத்தாகும். அதுவும் நடக்கும். இதுபோலவே சீனா நடந்து கொண்டால் இந்தியா இப்போது தாய்வானுடனான உறவை மேம்படுத்தி வருவது போல் திபெத் விஷயத்தை கையாள தொடங்கும். ஷி ஜின்பிங்கின் உறக்கத்தை கெடுக்கும் விதத்தில் சர்வதேச அரங்குகளில் அழுத்தம் கொடுக்கும். அப்போது சீனா புலிவாலை பிடித்துவிட்டோம் என்று நிம்மதியில்லாமல் தவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.